Assalamu alaikum and hello all. This is Ruhina from Ruhi's Recipes. நான் யூஸ்வலாக பிளாக்ஸ்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரைடேஸ் தான் வந்து பண்ணுவேன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ரைடேஸ் வந்து நான் ஸ்பெஷலாக தான் சமைப்பேன். ஸோ அந்த ரெசிபீஸ் எல்லாத்தையும் நான் அப்படியே பிளாகில் இன்க்ளூட் பண்ணிடுவேன். அன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்ஸ்லாம் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் தென் ஃப்ரைடே அப்படின்றதுனால ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ப்ரேயர்லாம் பண்ணுறதுலேயே வந்து டைம் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். யூஸ்வலாக ஃப்ரைடே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் வந்து குக் பண்ணுவேன். மோஸ்ட்லி ஃப்ரைடேனா வந்து நான்வெஜ் தான் சமைப்பேன். பிகாஸ் வெளியே யாருக்காவது சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் என் ஹஸ்பண்டும் வந்து ஃப்ரைடே ஒரு நாள் மட்டும்தான் வீட்டில் இருப்பார். ஸோ கண்டிப்பாக ஏதாவது நல்லா தான் சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால பெசபில்லா பாத் வந்து செஞ்சேன். எதுவும் பிளான் பண்ணி வந்து சமைக்கல. ஏதாவது கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும் அப்படின்ற போது எனக்கு இந்த ரெசிபி தான் தோணுச்சு. அதுவும் இல்லாமல் நாங்கள் பெசபில்லாபாத் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அந்த ஃப்ரைடே வந்து எங்களோட தேர்ட் எங்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி. ஸோ நான் ஒரு வெஜ் டிஷ் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் எதிர்பார்க்கல. ஸோ அது ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுச்சு. அவர் வாயை திறந்து எதுவும் சொல்லலைனாலும் அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக நான் டின்னர் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைக்கிற மாதிரி பிளான் இருந்துச்சு. பிஸ்ஸா வந்து சாப்பிட்டு நாங்கள் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதுவும் ஹோம்மேட் பீஸாலாம் வந்து சாப்பிட்டு ஒரு 4 மந்த்ஸ் ஆகுது. அதனால் பீஸாவே வந்து டின்னருக்கு வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பிஸ்ஸா டஃப் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடியே வந்து செஞ்சு வைக்கணும். ஸோ லன்ச் முடித்தோடனே நான் ஃபர்ஸ்ட் அந்த டஃப் ப்ரிப்பரேஷன் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு 3/4 கப் அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். வாட்டர் வந்து ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது அண்ட் ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடாது. ஹாட்டாக இருந்தால் ஈஸ்ட் வந்து கில் ஆகிடும். இதே கோல்டாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட் ரியாக்ட் ஆகாது. அண்ட் தென் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் ஒரு 1-2 டேபிள்ஸ்பூன் வந்து ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி வாட்டரோட டிசால்வ் பண்ணி அது ரியாக்ட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நீங்கள் மாவோட டைரெக்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஈஸ்ட் ரியாக்ட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். தென் ஒரு பவுலில் ஒரு 3 கப்ஸ் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். தென் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட். இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா இந்த ஈஸ்ட் மிக்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளஃபி ஆகி ஒரு நுரையோட ஒரு மிக்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து அந்த மாவோட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2 பேட்சஸாக பிரித்து வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஒரு சாஃப்ட் அண்ட் ஃபர்ம் டஃப் கிடைக்கிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபர்ம் டஃப்க்கு வந்து கிடைக்கும். இப்போது இதில் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் வந்து இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கவர் பண்ணி ஒரு 1-2 ஹவர்ஸ் வந்து இந்த செட்டப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அந்த டஃப் வந்து ஒரு 2x சைஸ் ஆகி பொங்கி வரும். சாப்பிட்ட பிறகு ஒரு குட்டி தூக்கம் போடுறது வந்து வழக்கம். ஸோ அதனால் இந்த டஃப் ப்ரிப்ரேஷன் முடித்த பிறகு நானும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். அண்ட் ஈவினிங் எங்களோட டீ டைம். எனக்கு பார்ட் ஆஃப் த டேயில் பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இந்த டீ டைம். இது எங்களோட ஒரு ஃபேமிலி டைம் மாதிரி. என் ஹஸ்பண்ட்க்கு டீ இல்லாமல் வந்து அந்த பொழுதே ஓடாது. ஸோ அவரோட சேர்ந்து இருந்து எனக்கும் வந்து அந்த ஹேபிட் வந்து தொத்திக்கிச்சு. ஸோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லா கதையும் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் இந்த டைமில் வந்து ஷேர் பண்ணிப்போம். நிறைய பேர் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீக்டேஸ்னால் வந்து டீயோட ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். பட் வீக்கெண்டில் வந்து அவ்வளோவா வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் பிஸ்கெட் வச்சே வந்து ஓட்டிடுவோம்.
நானும் சாப்பிடல. ஒரு 7 o'clock அப்புறமா நான் டின்னர் ப்ரிப்ரேஷன்ஸை வந்து கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் சிக்கன் ஃபெஜிட்டா பீஸா வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக வந்து ஒரு 500 gram அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுக்கணும். இந்த பீஸா ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 kg சிக்கன், கொஞ்சம் மஷ்ரூம்ஸ், ஒரு ரெட் பெல் பெப்பர் அண்ட் ஒரு க்ரீன் கேப்சிகம் வந்து எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை வந்து நீட் நீட்டமாக ஒரு ஸ்மால் ஸ்ட்ரிப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் மஷ்ரூம் வந்து அதோட ஸ்டெம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த மேலே இருக்க அந்த ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். இதை ஹாஃபாக கட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வந்து ஒரு 5 mushrooms வந்து எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் க்ரீன் கேப்சிகமும் இந்த மாதிரி நீட் நீட்டமாக தின் ஸ்ட்ரிப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரி ரெட் கேப்சிகமும் எல்லோ கேப்சிகமும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் தென் சின்னதாக ஒரு ஆனியனும் வந்து எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி தடியாக கட் பண்ணிட்டு அதை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேன் இல்லைனா ஒரு கடாயில் ஒரு 2-3 tablespoons வந்து ஆயில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை வந்து ஆட் பண்ணி அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் வந்து வாட்டர்லாம் ரிலீஸ் பண்ணி நல்லா ட்ரை ஆகி வரும். அது வரைக்கும் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன பிறகு இதில் வந்து ஒரு 1 teaspoon அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு 1 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு 1/4 teaspoon டர்மரிக் பவுடர், 1 tablespoon ரெட் சில்லி பவுடர் அண்ட் ஒரு 2 teaspoon கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு 1 cup அளவுக்கு மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணி அதை வந்து ஒரு 2 minutes வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு 1 cup அளவுக்கு க்ரீன் கேப்சிகம் அண்ட் ஒரு 1/2 cup அளவுக்கு ரெட் ஆர் எல்லோ பெல் பேப்பர், இல்லை ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியன் அண்ட் இது கூடவே ஒரு 1/2 teaspoon கரம் மசாலா பவுடர், 1/2 teaspoon பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு 1 teaspoon சாட் மசாலா ஆட் பண்ணுறேன். இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 minutes வந்து ஹை ஃப்ளேமில் ஜஸ்ட் அந்த பேனை வந்து டாஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எதுவும் குக் ஆக தேவையில்ல. நம்ம பேக் பண்ணும்போது அந்த வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகிடும். ஃபைனலாக இதில் 1 teaspoon ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் 1 teaspoon ஒரிகானோ லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம பீஸாக்கான அந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பீஸா பேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க டஃப் வந்து ஒரு 4 hours கழித்து தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 hours வரைக்குமாவது நம்ம இதை ரெஸ்ட் பண்ண விடணும். அப்போ தான் அந்த ஈஸ்ட்லாம் ரியாக்ட் ஆகி இந்த மாதிரி வந்து டபுள் தி சைஸ் ஆகி வரும். அப்போ தான் உங்களுக்கு பேஸும் வந்து சாஃப்டாக இருக்கும். இதை வந்து ரொம்ப நீட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 2 minutes வந்து நீட் பண்ணிக்கோங்க. கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நீட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க பீஸா டஃபில் வந்து ஒரு 3 medium-sized பீஸா வந்து செய்யலாம். அப்படி ஸ்மால் பீஸாஸ் வேணும்னா ஒரு 4 small pizzas வந்து செய்யலாம். நான் மீடியம் சைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ 3 equal போர்ஷன்ஸாக வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பீஸா ட்ரே இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஃபோம் பேன் இருக்கும், அதில் வந்து ஒரு 1 tablespoon ஆயில் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. தென் 1 portion ஆஃப் பீஸா டஃப் எடுத்து கையாலே ப்ரெஸ் பண்ணி அந்த பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக ஒரு வாட்டி ரோலர் வச்சு ஈவன் பண்ணிக்கோங்க. தென் கார்னர்ஸில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி டென்ஸ் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் ஃபோக் யூஸ் பண்ணி மார்க்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து பேக் பண்ணும்போது அந்த பீஸா பேஸ் வந்து ரைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பண்ணுறோம். ஒரு 2 scoops ஆஃப் பீஸா சாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் தேவையான அளவுக்கு கிரேட்டட் மொசரல்லா சீஸ்.
எனக்கு சீஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு காலேஜ் படிக்கிற வரைக்கும் கூட தெரியாது. அதுவும் இங்கே வந்த பிறகு நான் நிறைய பேர்லாம் வந்து கேள்விப்படுறேன். தென் வந்து ஷெடோ சீஸ் ஆட் பண்ணுறேன். இந்த சீஸ் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஃபில்லிங் ஆட் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே வந்து பிளாக் ஆலிவ்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் அகெயின் இதுக்கு மேலே வந்து மொசரலா சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மொசரலா சீஸ் தான் வந்து ரப்பரியாக இருக்கும். பீஸாஸ்க்கெலாம் வந்து இந்த சீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஒரிகானோ லீவ்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பீஸா வந்து நான் ஓவனில் பேக் பண்ணுறேன். அண்ட் தென் இதே மாதிரி இன்னொரு பீஸா ப்ரிப்பேர் பண்ணி அதை பேனில் எப்படி செய்கிறது அப்படின்னு காமிக்கிறேன். ஓவன் வந்து ஃபர்ஸ்ட் 5 minutes வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் இந்த பீஸாவை 15 minutes 200°C பேக் பண்ணுங்கள். இந்த சீஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணணும். மீன்வைல் நம்ம பேனில் வந்து பீஸா வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேனை வந்து ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஸ்மால் பேன் தான் இருந்துச்சு, அதனால் நான் ஒரு ஸ்மால் பீஸா வந்து செய்ய போகிறேன். பேன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு டஃப் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் முன்னாடி பண்ண மாதிரி அந்த எண்ட்ஸில் வந்து ஒரு டென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி விட்டுடலாம். ஃபோக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை கவர் பண்ணி 5 minutes லோ ஃப்ளேமில் இந்த பீஸா பேஸை வந்து குக் பண்ணுங்கள். தென் 5 minutes அப்புறமா ஃப்ளிப் பண்ணி இன்னொரு சைடும் 5 minutes வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இந்த பீஸா பேஸை இந்த மாதிரி ரெண்டு சைடும் குக் பண்ண பிறகு அகெயின் இதை ஃப்ரண்ட் சைடு வந்து ஃப்ளிப் பண்ணிவிட்டு முன்னாடி பண்ண மாதிரி எல்லா ஸ்டஃபிங்கும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் பீஸா சாஸ் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் மொசரலா சீஸ் அண்ட் ஷெடர் சீஸ் அண்ட் தென் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் ஸ்டஃபிங் அண்ட் தென் பிளாக் ஆலிவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் மொசரலா சீஸ் அண்ட் தென் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஒரிகானோ லீவ்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணுற வரைக்கும் கூட ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சிங்கன்னா இந்த பீஸா பேஸ் வந்து கருகிடும். ஸோ பேன் பீஸானா வந்து ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் தான் வைப்போம். இதை வந்து கவர் பண்ணி அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஓவனில் பேக் பண்ண பீஸாவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பேனில் பீஸா குக் பண்ணோன்னா இந்த மாதிரி இனிஷியலாக வந்து பேஸ் வந்து ஒரு 5 minutes வந்து குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சேம் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு பேஸ் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகியிருக்கும். பேன் பீஸாவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து கருகவே இல்லை, பட் உள்ளேயும் வந்து நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகி இருக்கு. ஸோ ரெண்டு பீஸாவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஓவனில் பேக் பண்ண பீஸாவை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். பீஸா ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம எல்லோரும் ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு தான் நினைப்போம். பட் ஆக்சுவலாக என்னென்னா அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கிடைக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டம். இந்த ஈஸ்ட் கூட கிடச்சிடும், பட் அந்த சீஸ் வந்து நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ் தவிர வேறு எங்கேயும் மோஸ்ட்லி கிடைக்காது. அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லா இடங்கள்லையும் இருக்கிறதில்ல. எங்கள் ஊர்லலாம் வந்து சீஸ் அவைலபிலிட்டி ரொம்ப ரேர், எப்பயுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் இருக்கும். பட் இன்க்ரீடியன்ஸ் கிடச்சா இந்த பீஸா செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அந்த டஃப் ப்ரிப்பரேஷன் தான் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் சேம் நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டே வந்து நம்ம வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து ஓவனில் பேக் பண்ண பீஸா. ஸோ இதோட க்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகியிருக்கு. அண்ட் இது வந்து நம்ம பேனில் வந்து குக் பண்ண பீஸா. இது பார்த்தீங்கன்னா பாதி தான் இருக்குது. நாங்கள் பீஸாவோட ஸ்மெல்ல அட்டெம்ப்ட் ஆகி ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பீஸாவை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படி இல்லைனா இமெயிலில் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். யூஸ்வலாக பீஸாஸ்லாம் சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டைஜஷன் மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஈவன் பிரியாணி சாப்பிட்ட பிறகு கூட நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும். பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. யூஸ்வலாக வந்து ஏதாவது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் வந்து குடிக்கிறது பழக்கம். அன்றைக்கி வந்து எங்ககிட்ட ஸ்ப்ரைட் இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் ஸ்ப்ரைட் குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு மாக்டெயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெர்ஜின் மொஜிட்டோ வந்து செஞ்சேன். வெர்ஜின் மொஜிட்டோ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க.
நம்மளுக்கு அந்த மெனு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மாக்டெயிலில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து இந்த மொஜிட்டோ தான். இது ஆக்சுவலாக வந்து ஒரு லெமன் மின்ட் சோடா. இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஜஸ்ட் மின்ட் லீவ்ஸ் அண்ட் ஒரு ரெண்டு லெமன் இருந்தால் போதும். ஒரு லெமன் வந்து நான் ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன் அண்ட் இன்னொரு லெமன் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் பவுடர் சுகர் வந்து எடுத்துருக்கேன். இந்த எண்ட் கிளாஸில் வந்து வெட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த சுகரில் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த சுகர் பவுடர் வந்து இதில் ஒட்டி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ரெண்டு கிளாஸ்லேயும் ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த லெமன் ஸ்லைசஸ் அண்ட் 4 to 5 புதினா லீவ்ஸ் அண்ட் ஒரு லேடல் இல்லைனா மேஷர் வச்சு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த லெமன் அண்டோட மின்ட்டோட ஃப்ளேவர்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் ஒரு 3 to 4 ஐஸ் கியூப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரெண்டு கிளாஸ்லேயும் ஸ்ப்ரைட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரைட்க்கு பதிலாக சோடா வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி சோடா யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணணும். நான் வந்து சுகர் ஆட் பண்ணல, ஏன்னா ஸ்ப்ரைட் வந்து ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்கும். இதை வந்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கீழே இருக்க புதினா அண்ட் லெமன் எல்லாமே வந்து உங்களுக்கு மேலே ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் ஒரு 2 minutes தான் எடுக்கும். ஈவன் கெஸ்ட் வந்தால் கூட நீங்கள் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஜஸ்ட் ஸ்ப்ரைட் ஆஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரெக்ரியேஷன் பண்ணி கொஞ்சம் சர்வ் பண்ணலாம். இது ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க். கார்னிஷிங்காக லெமன் ஸ்லைசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சாப்பாடெல்லாம் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறது அந்த வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது அதிலே வந்து என்னோடய நைட் ரொட்டீன் வந்து முடிஞ்சிடும். பட் எல்லா நாளுமே வந்து நான் க்ளீன் பண்ணுவேனா கண்டிப்பாக இல்லை. எப்போயாவது லேசியாக இருந்தால் அப்படியே விட்டுட்டு கூட தூங்கிடுவேன். பட் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணுறது வந்து பெட்டர். நெக்ஸ்ட் டே வரைக்கும் நம்ம சேர்த்து வச்சா இன்னும் கேவலமாக தான் இருக்கும். இங்கே ரீசெண்டாக கொரோனா கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அதனால் இப்போலாம் வெளியில் போகிறது வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். வீட்டிலே இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதனால் ஒரு டிரைவ் போகலாம் அப்படின் தான் வந்து போனோம். பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா லஸ்ஸி ஷாப் பார்த்துட்டு டெசர்ட் சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். எனக்கு ஜென்ரலாக டெசர்ட் வந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். திடீர்னு மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், ஸ்வீட் சாப்பிட்ணும், அந்த மாதிரி கிரேவிங்ஸ்லாம் வரும். இந்த லஸ்ஸி ஷாப் சென்னையில் வந்து நான் நிறைய போயிருக்கேன். பட் துபாயில் வந்து இதோட பிரான்ச் இருக்குது அப்படின்றதே எனக்கு தெரியாது. ஜஸ்ட் ரேண்டமாக ஜொமேட்டோவில் செக் பண்ணும்போது தான் தெரியும். அண்ட் இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. நம்ம சென்னையில் என்ன ப்ரைஸ் இருக்குமோ அதே தான் தரம்ஸில் கன்வெர்ட் பண்ணி இருந்துச்சு. எல்லா டெசர்ட்ஸுமே வந்து ஒரு 10 தரம்ஸ்குள்ளே தான் இருந்துச்சு. அண்ட் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சம்டைம்ஸ் யூ வில் நெவர் ரியலைஸ் அ மொமெண்ட் அன்டில் இட் பிகம்ஸ் எ மெமரி. நேரம் கடந்து போன பிறகு தான் அந்த நேரத்துக்கான அருமையே நம்மளுக்கு புரியும். ஸோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, உங்கள் ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்கும். என்னோடய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த லஸ்ஸி ஷாப் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.